Hi, hello, welcome back Nurse Tech with PH channel. Previous video la definitely useful ah irukum nambren. Innikku nama oru pudhu topic vandu paakaporom, asthma pathi. Okay, vaanga paakalam. Welcome to new topic. Innikku nama asthma la enna na paakaporom appdin solli paatha, definition, causes, risk factors, types of asthma, clinical manifestation, pathophysiology, diagnostic evaluation, complications, medical management, stepwise management, health education, nursing management, nursing diagnosis and adoda reference. Okay, vaanga asthma pathi paakalam. Definition poradhukku munadi ungalku or image kaatirken parunga, normal lung ku asthmatic lung ku ulla difference idha paathukonga. Ippa vaanga definition polam. Asthma is a inflammatory disease of airway caused by allergic response of bronchi resulting in irreversible narrowing of airway due to bronchoconstriction, congestion and thickening of walls of bronchi and accumulation of mucus. அதாவது asthma வந்து ஒரு inflammatory disease, அது bronchi வந்து வீங்கிரும். ஏன் அப்படின்னா ஏதாவது அலர்ஜினால் மியூக்கஸ் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகி, மியூக்கஸ்னால் சளி அதிகமாக செக்ரேட் ஆகி என்ன என்னாகுனா அந்த ஏர்வே ஃபுல்லாக அப்ஸ்ட்ரக்ட் ஆகிடும். அதனால வந்து அந்த பிராங்கை வந்து வீங்கியிருக்கிற மாதிரி தெரியும். அதான் இமேஜை வந்து உங்களை முன்னாடியே ஒரு வாட்டி பார்த்துக்க சொன்னேன். அதனால வந்து அவங்களுக்கு இப்போ ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் வந்து இருக்காதா, அதனால் அவங்களுக்கு டிஸ்பினியா, டிஸ்பினியானா டிஃபிகல்ட் இன் ப்ரீத்திங், மூச்சு விட வந்து கஷ்டப்படுவாங்க, அந்த ப்ராப்ளமும் அதுக்கப்புறம் வீசிங் ப்ராப்ளமும் வந்து வரும். இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் ஆஸ்துமா. ஓகே, வாங்க காசஸ் ஆஃப் ஆஸ்துமா பார்க்கலாம். என்விரான்மெண்டல் ஃபேக்டர், சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர் மோஸ்ட்லி கோல்ட் ஏர், சேஞ்சஸ் இன் ஹியூமிடிட்டி ட்ரை ஏர், அட்மாஸ்பியரிக் பொல்யூட்டன்ஸ், சிகரெட், இண்டஸ்ட்ரியல் ஸ்மோக், ஓசோன், சல்ஃபர் டை ஆக்சைடு, ஃபார்மால்டிஹைட், அலர்ஜன் இன்ஹலேஷன், ஃபுட் ட்ரீட்டட் வித் சல்ஃபேட், பியர், வைன் எக்ஸெட்ரா, ஸ்ட்ரெஸ், எமோஷனல் அப்செட், மெடிக்கேஷன், NSAIDS, beta blockers, strong odor and perfumes. ஸோ இதால் தான் நமக்கு வந்து ஆஸ்துமா காசாகுது. நமக்கு கோல்ட் ஏரு, ட்ரை ஏரு, அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்மோக்கு, ஓசோனு, அது மாதிரி ஏதாவது அலர்ஜினால் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆனோன்னா, அப்புறம் இந்த NSAIDSனா நான் ஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ட்ரக்ஸ், இந்த பாராசிட்டமால், ஆஸ்பிரின் அப்படிலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ட்ரக்ஸு அதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டால் வந்து ஆஸ்துமா வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த ரொம்ப ஸ்ட்ராங் பர்ஃப்யூம்ஸ், பயங்கரமான வாசனை வரும்ல, அந்த மாதிரி பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஆஸ்துமா வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து காசஸ். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி ஆஃப் அலர்ஜன், பாசிவ் ஸ்மோக்கிங், ஒபிசிட்டி, அர்பன் லிவிங், லோ பர்த் வெயிட், ரெகுலர் யூஸ் ஆஃப் NSAIDS. அதாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், மதருக்கு வந்து ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதே இப்போது மதருக்கு வந்து ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அவங்க குழந்தைங்களுக்கும் வந்து ஆஸ்துமா ப்ராப்ளம் வந்து வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் அலர்ஜன், அதாவது இப்போது ஒரு பர்சன் வந்து இந்த காட்டன் மில்ஸு, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி அலர்ஜி ஆகிற இடத்துல ஒர்க் பண்ணுறவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக வந்து வரும். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். பாசிவ் ஸ்மோக்கிங் அப்படின்னா வந்து ஸ்மோக் பண்ணுறவங்க கிடையாது, ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு பக்கத்தில் இருக்காங்கள அவங்கள தான் பாசிவ் ஸ்மோக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ஈஸியாக ஆஸ்துமா ப்ராப்ளம் வந்து வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஒபிசிட்டி, ஒபிசிட்டி பர்சன்ஸ் வந்து ஈஸியாக அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டிசீஸும் வந்துடும். ஸோ ஒபிசிட்டி பர்சன் வந்து மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ்க்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸாக இருப்பாங்க. அடுத்து அர்பன் லிவிங், கம்பேர்ட் டு வில்லேஜ், சிட்டியில் வந்து அதிகமாக பொல்யூஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஆஸ்துமா வந்து ஈஸியாக அர்பன் லிவிங் பீப்புள்ஸ்க்கு தான் வந்து வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து லோ பர்த் வெயிட், இப்போ குழந்தை வந்து பிறக்கிற பேர் லோ பர்த் வெயிட்டாக இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து லோ இம்யூன் பவர் தான் இருக்கும், ஈஸியாக எந்த ஒரு நோய் வந்தாலும் தாங்கிக்க முடியாது அவங்களுக்கு வந்து. அப்போ எந்த ஒரு டிசீஸும் அவங்க ஈஸியாக வந்து சசட்டபிளாக இருப்பாங்க. ஸோ அவங்க லோ பர்த் வெயிட். அடுத்து ரெகுலர் யூஸ் ஆஃப் நான் ஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ட்ரக்ஸ், அந்த பாராசிட்டமால், ஆஸ்பிரின், அந்த மாதிரி நான் ஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ட்ரக்ஸை வந்து ரெகுலராக எடுத்துக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக ஆஸ்துமா ப்ராப்ளம் வந்து வரும்.
இதுதான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஆஸ்துமா. டூ டைப்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரென்சிக் அலர்ஜிக் காமன்லி அக்கர்ஸ் இன் சைல்ட்ஹுட், இன்ட்ரென்சிக் நான் அலர்ஜிக் காமன்லி அக்கர்ஸ் அபவுட் 35 இயர்ஸ் ஏஜ். அதாவது எக்ஸ்ட்ரென்சிக் வந்து அலர்ஜி டைப், அது வந்து மோஸ்ட்டாக அந்த குழந்தைங்களுக்கு தான் வந்து வரும் இந்த டைப்பு. இன்ட்ரென்சிக் வந்து நான் அலர்ஜிக், அது வந்து 35 இயர்ஸ் அபோவ் ஆர் 35 இயர்ஸ் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு வரக்கூடிய டைப். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். வீசிங், காஃப், செஸ்ட் டைட்னஸ், ப்ரொலாங்க்டு எக்ஸ்பிரேஷன், டிஸ்பினியா, ஹைபாக்சிமியா, ராங்கை, அட்டாக் ஆஃப் அஸ்துமா மேபி ஃபார் ஃபியூ மினிட்ஸ் ஆர் ஹவர்ஸ். வீசிங் வந்து காமனாக ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு வந்து வரும், அண்ட் காஃபிங் இருமுவாங்க, நிறைய மியூக்கஸ் வந்து அவங்களுக்கு அப்ஸ்ட்ரக்டாக இருக்கிறனால செஸ்ட் டைட்னஸ் வந்து வரும். ப்ரொலாங்டு எக்ஸ்பிரேஷன்னா அவங்க மூச்சை இழுத்து விடுறப்போ ஒரு லாங்காக விடுற மாதிரி தோணும். அதுக்கப்புறம் டிஸ்பீனியா அப்படின்னா டிஃபிகல்ட் இன் ப்ரீத்திங், மூச்சு விட கஷ்டப்படுவாங்க. ஹைபாக்சிமியா வந்து அதாவது ஆக்சிஜன் லெவல் வந்து பிளட்டில் கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஏர்வேல ஃபுல்லாக அப்ஸ்ட்ரக்ட் ஆகியிருக்கனால ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ப்ராப்பராக அங்கே நடக்காது, அதனால பிளட்டில் வந்து நமக்கு ஆக்சிஜன் லெவலும் குறைய ஆரம்பிச்சிடும். அதுதான் ஹைபாக்சிமியா. அடுத்து ராங்கே. ராங்கே வந்து சவுண்ட் டியூரிங் இன்ஸ்பிரேஷன். ராங்கே வந்து அப்நார்மல் ப்ரீத்திங் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இன்ஸ்பிரேஷன் மூச்சு இழுக்கிறப்போ ஒரு மாதிரி சவுண்ட் கேட்கும், அதுதான் ராங்கேன்னு சொல்லுவாங்க. அடுத்து அட்டாக் ஆஃப் ஆஸ்துமா. இப்போ அந்த வீசிங் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதுதான் ஆஸ்துமாவோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பேத்தோஃபிசியாலஜி. அக்கார்டிங் டு டைப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு டைப்ஸ் சொன்னோம்ல, எக்ஸ்ட்ரென்சிக் இன்ட்ரென்சிக், அதை வச்சு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரென்சிக் அலர்ஜிக். அலர்ஜிக் ஆன்டிஜென் ட்ரிகர்ஸ் மாஸ்ட் செல், ஐஇஇ ஆன்டிபாடி ட்ரிகர்ஸ் பேசோஃபில், லீட்ஸ் டு கெமிக்கல் மீடியேட்டர் ரிலீஸ், லீட்ஸ் டு ப்ராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன், லீட்ஸ் டு டிஸ்பினியா. அதாவது இப்போ ஒரு அலர்ஜியை தான் வந்து ஆன்டிஜன் சொல்லுவாங்க, அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தோடனே மாஸ்ட் செல்லுக்கிட்ட தான் போகும். அடுத்து ஆன்டிபாடி, இப்போ ஏதாவது ஒரு அலர்ஜி வந்துருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்டிபாடியோட ரியாக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது என்ன பண்ணுன்னா புதுசாக ஒரு அலர்ஜி உள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசோஃபில் கிட்டே போய் சிக்னல் கொடுக்கும். இப்போ இந்த மாஸ்ட் செல்லும் பேசோஃபில்லும் என்ன பண்ணும் அப்படின்னா கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் நம்ம உடம்புல இருக்கும் அதை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது ஹிஸ்டமைன், ப்ரோஸ்டோகிளாண்டின், சைட்டோகைன், லியூகோட்ரைன்ஸ், இந்த மாதிரி கெமிக்கல் மீடியேட்டர்ஸை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு அலர்ஜி வந்திருக்கு டக்குன்னு வந்து நீ என்ன பண்ணுற அதை உள்ளே விடாமல் க்ளோஸ் பண்ணிவிடு அப்படின்ட்டு ஒரு சிக்னல் கொடுத்துரும். அதனால் வந்து ப்ராங்கை என்ன பண்ணுது டக்குன்னு கன்ஸ்ட்ரக்ட் ஆகிடும். ஸோ அதனால் அது கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கனால ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்டேஷன் வந்து ப்ராப்பராக இருக்காமல் டிஸ்பினியா வந்து வரும். அடுத்து இன்ட்ரென்சிக் நான் அலர்ஜிக் டைப். அது வந்து பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமும் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமும் ரெண்டுமே ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் லீட்ஸ் டு ரிலீஸ் ஆஃப் அசிடைல் கோலைன், லீட்ஸ் டு ப்ராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அலர்ஜி வந்திருக்கு அப்படின்னா டக்குன்னு அசிடைல் கோலினை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த அசிடைல் கோலின் வந்து என்ன பண்ணும் ப்ராங்கோ கிட்டே போய் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லி சொல்லும். அடுத்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் பார்க்கலாம். அது என்ன பண்ணுதுன்னா லீட்ஸ் டு ஸ்டிமுலேஷன் ஆஃப் ஆல்ஃபா அட்ரினர்ஜிக் ரிசெப்டார்ஸ், லீட்ஸ் டு ப்ராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு அலர்ஜி வந்திருக்குன்னா டக்குன்னு இந்த ஆல்ஃபா அட்ரினர்ஜிக் ரிசெப்டாரை அதை ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு டக்குன்னு நீ வந்து ப்ராங்கையை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லி ஒரு சிக்னல் அனுப்பும். ஸோ இந்த மாதிரி தான் ஆக்ஷன் வந்து நடக்குது. இதுதான் பேத்தோஃபிசியாலஜி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆஸ்துமாவோட டயக்னோஸ்டிக் இவாலுவேஷன். ஹிஸ்ட்ரி கலெக்ஷன், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், ஸ்பைரோமெட்ரி, செஸ்ட் எக்ஸரே, ஏபிஜி அனலைசிஸ், ஆஸ்கல்டேஷன் ஆஃப் ப்ரீத் சவுண்டு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹிஸ்ட்ரியை வந்து கலெக்ட் பண்ணோம், அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கா, இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி வந்து கலெக்ட் பண்ணோம். அடுத்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து
அவங்களுக்கு அந்த ராங் கை இந்த மாதிரி அப்னார்மல் சவுண்ட் வந்து நம்ம வந்து த்ரூ த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸ்பைரோமெட்ரி அப்படின்னா அது வந்து நான் கீழே ஒரு இமேஜ் காட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த அந்த பைப்பில் வந்து வாய் வச்சு ஊற்ற சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த அந்த த்ரீ பால்ஸில் எத்தனை பால் எப்படி ரைஸ் ஆகுதோ அதை வச்சு ஸ்கோர் கொடுப்பாங்க. அதில் நம்ம லங்கோட கெப்பாசிட்டி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செஸ்ட் எக்ஸ்ரே, செஸ்ட் எக்ஸ்ரேயில் வந்து இந்த ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஆஃப் லங் அது வந்து தெரியும். ஏபிஜியில் வந்து ஏன் ஏபிஜி எடுக்கிறாங்கன்னா இப்போ அவங்க ஆக்சிஜன் சப்ளை வந்து அடிக்குவேட்டாக இல்லை, அதனால அசிடோசிஸ் ப்ராப்ளம் வந்து வர வாய்ப்பு இருக்குது, அதாவது கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏபிஜி அனலைசிஸ் மூலியமாக நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கலாம். அடுத்து ஆஸ்கல்டேஷன் ஆஃப் பிரீத் சவுண்ட், வீசிங் சவுண்டு, ராங் கை இது மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுதான் டயக்னோஸ்டிக் இவாலுவேஷன். அடுத்து காம்ப்ளிகேஷன் ஆஃப் ஆஸ்துமா, கார்டியாக் அரெஸ்ட், நிமோனியா, ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், அட்லக்டாசிஸ், ஸ்டேட்டஸ் ஆஸ்தமேட்டிக்கஸ். இப்போது நிமோனியா, இந்த ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், அட்லக்டாசிஸ் அப்படின்னா லங் கொலாப்ஸ், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இப்போது லங்கு அதோட ஃபங்க்ஷனையே இழந்துருச்சு அப்படின்னா வந்து ஹார்ட்டும் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன் அப்படின்னா இப்போது வந்து லங்கு தான் வந்து ஹார்ட்டுக்கும் பிளட் கொண்டு போதா, அப்புறம் மீதி பார்ட் ஆஃப் த பாடிக்கெலாம் வந்து ஆக்சிஜன் சப்ளை இது வந்து நடக்கும். இப்போது லங்கும் அதோட ஃபங்க்ஷன்லாம் லாஸ் பண்ணனால ஹார்ட்டும் என்னது கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய ஃபங்க்ஷனை லாஸ் பண்ண ஆரம்பிக்கும், அதனால கார்டியாக் அரெஸ்ட் வந்து வருது. இப்போது ஸ்டேட்டஸ் ஆஸ்துமேட்டிக்கஸ் அப்படின்னா வந்து இப்போது ஆஸ்துமா வந்து மறுபடியும் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா வந்து இந்த ஸ்டேட்டஸ் ஆஸ்துமேட்டிக்கஸ் அப்படின்ற காம்ப்ளிகேஷன் வந்து வரும். இதை வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி கண்டிஷன் இது, இதை பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து இறந்துருவாங்க. ஸோ இதுதான் காம்ப்ளிகேஷன்ஸ். ஓகே, மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், ப்ராங்கோடைலேட்டார், எக்ஸாம்பிள் சால்பியூட்டமால் ஆல்பியூட்ரால், சாந்தைன் டெரவேட்டிவ்ஸ் எக்ஸாம்பிள் தியோஃபைலின் டெரிஃபைலின், ஆன்டிகொலினர்ஜிக் எக்ஸாம்பிள் அட்ரோஃபின் சல்ஃபேட், இஃப்ராட்ரோஃபியம், கார்டிகோஸ்டீராய்ட், பிரெட்னிசோலான், பீட்டாமெத்தாசோன், லியூகோட்ரைன் ரிசெப்டார் ஆன்டகோனிஸ்ட் எக்ஸாம்பிள் மாண்டெலுகாஸ்ட், ஜாவிர்லுகாஸ்ட், மாஸ்ட் செல் ஸ்டெபிலைசர், குரோமைலின் சோடியம். ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் கொடுத்து ஆஸ்துமாவை சரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு இமேஜ் காட்டிருங்க பாருங்கள், அது வந்து இந்த வீசிங் வரப்போ வந்து இந்த பஃப் வந்து வாயை திறந்து வச்சு ப்ரெஸ் பண்ண சொல்லுவாங்க, அப்போது வந்து அந்த வீசிங் வந்து கொஞ்சம் குறையும். இதுதான் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டு. அடுத்து ஸ்டெப் வைஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆஸ்துமா, ஃபைவ் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் யூஸ்டு ஆஃப் இன்ஹேல்டு ப்ராங்கோடைலேட்டாஸ், இன்ஹேல்டு அப்படின்னா இந்த சால்பியூட்டமோலை ஊற்றி தான் ஆவி பிடிப்பாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ராங்கோடைலேட்டார் இன்ஹேல்டோட இன்ஹேல்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜெண்ட்டை வந்து ஆட் பண்ணுறாங்க. அப்புறம் தேர்ட் ஸ்டெப் இன்ஹேல்டு ப்ராங்கோடைலேட்டாஸ், இன்ஹேல்டு ஹை டோஸ் ஸ்டீராய்டு, தேர்ட் ஸ்டெப்பில் ஸ்டீராய்டை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஃபோர்த் ஸ்டெப் இன்ஹேல்டு ஹை டோஸ் ஸ்டீராய்டு, ப்ராங்கோடைலேட்டாஸ், ஜாந்தைன் டெரவேட்டிவ்ஸ். இந்த ஸ்டீராய்டு ப்ராங்கோடைலேட்டாஸோட ஜாந்தைன் டெரவேட்டிவ்ஸை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஃபிஃப்த் ஸ்டெப்பில் அடிஷ்னல் ஆஃப் ஓரல் ஸ்டீராய்டு டூ ஸ்டெப் ஃபோர், இந்த இன்ஹேல்டு ஹை டோஸ் ஆஃப் ஸ்டீராய்டு, ப்ராங்கோடைலேட்டாஸ், ஜாந்தைன் டெரவேட்டிவ்ஸோட ஓரல் ஸ்டீராய்டும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் ஸ்டெப் வைஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆஸ்துமா. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹெல்த் எஜுகேஷன், ஃபைவ் ஏஸ் அதை பேஸ் பண்ணி ஹெல்த் எஜுகேஷன் பார்க்க போகிறோம். அவாய்ட் அலர்ஜென்ஸ், அவாய்ட் எக்ஸ்ட்ரீம் கோல்டு பிரீத்திங், அவாய்ட் மவுத் பிரீத்திங், அவாய்ட் காண்டாக்ட் வித் வைரல் இன்ஃபெக்ஷியஸ் பீப்புள், அவாய்ட் ஸ்மோக்கிங். அதாவது இந்த அலர்ஜனு, அதுக்கப்புறம் வந்து இந்த கொஞ்சம் சில்லுன்னு கிளைமேட்லாம் இருந்தால் அப்போல்லாம் வெளியே வந்து போகக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேரால் வந்து இப்போ கோல்டு வந்து இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து மூக்கில் மூச்சு விட முடியலன்னா வாயில் மூச்சு விடுவாங்க. ஸோ அது வந்து மோஸ்ட்டாக அவங்கள வந்து அவாய்ட் பண்ண சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ வைரல் ஏதாவது இன்ஃபெக்ஷியஸ் பர்சன்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் காண்டாக்ட் பண்ணுறது வந்து குறைக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ இவங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக நிறைய இன்ஃபெக்ஷன் வந்து வர ஆரம்பிச்சிடும்.
அதுக்கப்புறம் ஸ்மோக் பர்சனாக இருந்தாங்கன்னா ஸ்மோக்கிங்கையும் அவாய்ட் பண்ண வந்து சொல்லணும். இதுதான் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹெல்த் எஜுகேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது நர்சிங் மேனேஜ்மெண்ட். வாங்க பார்க்கலாம். ப்ரொவைட் ட்ரக்ஸஸ் ப்ரிஸ்கிரைப்ட், எக்ஸாம்பிள் ப்ராங்கோ டயலேட்டர்ஸ், ஆன்டிகொலினர்ஜிக். ஸோ ட்ரக்கு வந்து டாக்டர் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதை நம்ம தான் வந்து அவங்களுக்கு அட்மினிஸ்டர் பண்ணணும். ஸோ அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நெபுலைஸ் தி பேஷண்ட்டு. நெபுலைஸ் தி பேஷண்ட் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு இமேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதுதான் அதுதான் நெபுலைசேஷன், அதாவது ஆவி பிடிக்க சொல்கிறது பேஷண்ட்டை. அதுக்கப்புறம் வந்து ப்ரொவைட் மியூக்கோலைட்டிக்ஸ் டு ஃபெசிலிட்டேட் திக் ஸ்பியூட்டம் டு எக்ஸ்பெல் அவுட், அதாவது அவங்களுக்கு வந்து நிறைய காஃப் ப்ரொடக்ஷன் வந்து இருக்கும், அதை வந்து அவங்க எப்படி எக்ஸ்பெல் பண்ணணும், அது அவங்க வந்து அதை வந்து எங்கே கொண்டு போய் போடணும் அது எல்லாமே நம்ம தான் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஏபிஜி லெவலும் அப்புறம் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவலும் நம்ம தான் அவங்களுக்கு வந்து மானிட்டர் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஏபிஜி லெவல் வந்து பார்க்காம நம்ம விட்டுட்டோன்னா அவங்களுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாகி அசிடோசிஸ் ப்ராப்ளம் வந்து வர சான்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ பல்ஸ் ஆக்சிமெட்ரி வந்து எதுக்கு நம்ம பார்த்தோன்னா பல்ஸ் ஆக்சிமெட்ரி மூலயமா தான் நம்மளால் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவலை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து அவங்கள ஹைப்போக்ஸியாலேருந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஹெட்டை வந்து எலிவேட் பண்ணி வைக்கணும். அண்ட் அவங்களுக்கு பொசிஷன் வந்து ரெகுலராக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மோஸ்ட்டாக வந்து ஃபவுலர் அண்ட் செமி ஃபவுலர் பொசிஷன் வந்து கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ நான் வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள், அதுதான் ஃபவுலர்ஸ் அண்ட் செமி ஃபவுலர்ஸ் பொசிஷன். ஸோ இந்த பொசிஷன் தரதுனால தான் பேஷண்ட் வந்து என்னது அவங்களால ஈஸியாக ப்ரீத் பண்ண முடியும். இதுதான் வந்து நர்சிங் மேனேஜ்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நர்சிங் டயக்னோசிஸ். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒரு நர்ஸுக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாம் அப்போ நர்சிங் ப்ராசஸ் கேட்பாங்க, நர்சிங் டயக்னோசிஸ் கேட்பாங்க. நர்சிங் ப்ராசஸ் வந்து நம்ம இந்த டயக்னோசிஸ் வச்சு தான் நம்ம வந்து பிளான் பண்ணி போட முடியும். ஸோ நர்சிங் டயக்னோசிஸும் ப்ராசஸும் நர்சிங் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாங்க பார்க்கலாம். இன்எஃபெக்டிவ் ஏர்வே கிளியரன்ஸ் ரிலேட்டட் டு ப்ராங்கோஸ்பாசம், இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் செக்ரீஷன், திக் மியூக்கஸ். ஸோ அவங்களுக்கு ஏர்வே கிளியரன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி பேஸ் பண்ணின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து வந்து இம்பேர்டு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டட் டு ஆல்டர்டு ஆக்சிஜன் சப்ளை ப்ராங்கோஸ்பாசம். ஸோ அது வந்து அவங்களோட காசஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன ரீசனோ அதை வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இம்பேலன்ஸ் நியூட்ரிஷன் லெஸ் தென் பாடி ரிக்குயர்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு ஸ்பியூட்டம் ப்ரொடக்ஷன், டிஸ்பினியா, அனரெக்ஸியா. ஸோ அவங்க நம்ம வந்து சிம்டம்ஸ்லேயே பார்த்தோம் அவங்களுக்கு வந்து அனரெக்ஸியா இருக்கணும். அப்போ டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு அவங்களோட நியூட்ரிஷன் லெவல் வந்து எப்படி அவங்களோட பாடி ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு நியூட்ரிஷன் வந்து கொடுக்கணும். அது ஒரு டயக்னோசிஸ். நெக்ஸ்ட் வந்து டெஃபிஷியன்ட் நாலேஜ் ரிலேட்டட் டு டிசீஸ் கண்டிஷன், ட்ரீட்மெண்ட் அண்ட் அதர் செல்ஃப் கேர் நீட்ஸ். ஸோ டெஃபினட்டாக வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே டெஃபிஷியன்ட் நாலேஜ் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த டிசீஸ் வந்து மேபி புதுசாக வந்திருக்கலாம், ட்ரீட்மெண்ட்டை பற்றி இல்லை அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கணும் என்ன சாப்பிடணும் அதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால் டெஃபிஷியன்ட் நாலேஜ் வந்து நம்ம காமனாக போடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஆன்சைட்டி ரிலேட்டட் டு டிசீஸ் ப்ராசஸ். இதே மாதிரி ஆன்சைட்டியும் எல்லா பேஷண்ட்டுக்கும் காமனாக வரும். ஏன்னா எந்த ஒரு பேஷண்ட்டுமே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ டெஃபினட்டாக அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு காமன் நர்சிங் டயக்னோசிஸ். ஓகே, இப்போ ரெஃபரன்ஸ். மோஸ்ட்டாக நம்ம புக்கில் தான் ரெஃபர் பண்ணி போடுறோம். ஸோ இதோட ரெஃபரன்ஸ் வந்து மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங், பிகே பன்வர், ஏஐடிபிஎஸ் பப்ளிஷர்ஸ், டெல்லி, இந்தியா, பேஜ் நம்பர் 46-49. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோ வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட நர்ஸ் டெக் வித் பிஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.